ஜன்ம விநாசாய தேக சித்திகராய சிகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் ஏப்ரல் பதிமூனாம் தேதி அன்று குரு பயிற்சி போகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட குரு பேச்சு நடக்கும்போது நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் என்று ஒரு பயங்கரமான ஆவல் இருக்கும் காரணம் என்றால் குரு தன இந்த பூ உலகத்தில் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கு மங்கள நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானே காரணகர்த்தாவாக விளங்குகிறார் ஆக ஜோதி சாஸ்திரத்தில் நவகிரகங்களில் முழு சுபராக போற்றப்படுகின்ற அந்த குரு பயிற்சி என்பது சகல வளங்களை தரவல்லது அற்புதமான மாற்றங்களை ஏற்றங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்தது புத்திரக்காரக்கனாக தனக்காரக்கனாக பொன்காரகனாக பொன்னவனாக போற்றப்படுகின்ற இந்த முழு சுப பார்வை என்பதை குரு பார்க்க கூடி நன்மை என்பார் அதாவது குரு ஒரு ஒரு பார்வையிலிருந்து சகலவிதமான தோஷங்களை எளிதாக போக்கக்கூடிய ஜன்மாந்தரங்களில் செய்த பல பாவங்கள் பல ஷாப்பங்கள் பல கொடுமைகள் பல துன்பங்கள் அனைத்தும் பார்வை மாத்திரத்தையே போக்கக்கூடிய அபார வல்லமை பெற்றவர் அதனால தான் குரு பார்க்கக் நன்மை என்று சொல்வார்கள் குரு பார்க்கக்கூடிய தோஷ நிவர்த்தி என்று சொல்வார்கள் ஏன்னா பல தோஷங்கள் மூலமாக பல சுப சுபகாரியங்களை பல மங்கள காரியங்கள் தங்கு தடைகள் அனைத்தும் நீக்கி தர்க்க தருணத்தில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வகையான சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடிய ஒரு சுபகிரகமாக கிரகமாக ஒரு முழு சுபராக போற்றப்படுகிறார் அந்த குரு பயிற்சி என்பதே பன்னிரண்டு ராசிகளுக்கு அவருடைய பேச்சு என்பதை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் என்றால் அந்த பயிற்சி கொண்டுதா உலகத்தில் பொருளாதாரம் ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரம் வீட்டில் இருக்கின்ற மங்கள நிகழ்வுகள் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஒற்றுமை என்பதே தாயார் உடல்நிலை என்பதே குலதெய்வத்தினுடைய அருள் என்பதே ஷத்ரு ரோக ருணங்கள்லிருந்து வெளிவருதல் என்பது களத்திர பாக்கியம் உண்டாகிறது என்பதே கூட்டு தொழிலு சிறப்பு என்பது மன உளைச்சல்கள் சங்கடங்கள் போராட்டங்கள் அனைத்தும் அகற்றக்கூடியது விலகக்கூடியது பாக்கியங்கள் அள்ளி தரக்கூடியது தொழிலில் ஒரு மேன்மை மேலும் மேலும் பத உயர்வுகளை கொடுக்கிறது என்பதே செய்யும் தொழிலில் அப்பரிமிதமான லாபங்கள் அள்ளி தருவது என்பதை சுபவிரயங்களை செய்ய வச்சு வீடுகள் வாகனங்கள் கோவில கும்பாபிஷேகங்களை போன்ற அனைத்து வகையான மங்கள காரியங்களுக்கு அடித்தளமாக அமைய போகின்றது குரு பயிற்சி என்பது மேஷம் முதல் மீனும் வரைக்கு இருக்கின்ற பன்னெண்டு ராசிகளுக்கு அஸ்வினி முதல் ரேவத்தை வரை இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக எத்தகையான நன்மை நடக்கப் போகிறது என்னென்ன ராசிகள் வந்து குரு அருள் முழுமையாக பெறுகிறார்கள் அவருடைய ஸ்தான பலம் எவ்வாறு இருக்கிறது ஒவ்வொரு ராசிக்கு அவருடைய பார்வை பலம் எவ்வாறு ஒர்க் அவுட் பண்ணுகிறது அவரை எந்தெந்த இடத்துல பார்வை விழுவதுனால எத்தகையான வீடுகள் வந்து சுபத்தன்மை அடைகிறது அல்லது வலுவடைகிறது இது போன்ற பல விஷயங்கள் வந்து நம்ம இந்த குரு பயிற்சி மூலமாக பெறலாம் ஏன்னா குரு பேச்சு நடக்கப் போகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கு அவர் நிச்சயமாக நன்மை செய்ய மாட்டார் ஆனால் குரு பகவான் இருக்க இருக்க குரு பகவான் இடத்தில் இருக்கின்ற சிறப்பு என்ன என்றால் அவர் பார்க்கின்ற இடம் ஒவ்வொரு ராசிக்கு மாறும்போது அந்த வீடுகளுக்கு உண்டாகின சுபத்தன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கப்படும் அந்த பாவங்களுக்கு உண்டாகிய சிறப்பு என்பதை மேலும் அங்கே செய்யும் அதனாலதான் எந்த ராசிக்கு எந்த வகையில் அவர் நன்மை செய்வார் குரு பொறுத்துவரை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அற்புதமான வளங்களை கொடுப்பார் ஏராளமான மாற்றங்களை எழுத்தருவார் கெடுதல் பண்ண மாட்டார் அப்படி கெடுதல் பண்ணுற பட்சத்தில் ஒரு பாவியாக அந்த ஒரு ராசிக்கு அவர் இருக்கின்ற பட்சத்தில் அந்த பாவத்தினை குண்டாகிய அளவு வந்து ஒரு பாடமாக நமக்கு புகட்டுவாரை ஒழிய மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அவர் நீடிட மாட்டார் அப்படி இருக்கும்போது பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான சிறப்பு நடக்கப் போகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு நாம் பார்ப்போம் மேஷராசிக்கு குருனோட ஆதிபத்தியங்கள் என்ன ஃபஸ்ட்டு மேஷராசியில பிறந்தவர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதியாக வெறியஸ்தானாதிபதியாக விளங்குகிறார் எப்போ லக்ஷ்மி ஸ்தானமாக ஒன்பதாவது வீடு வந்திருக்குதோ மேஷராசி பொறுத்தவரை மேஷராசியில் பிறந்தவங்க குரு பகவான் நல்ல இடத்துல அமர்ந்துட்டார்னாலே செல்வ நிலை அடைவார் இதுதான் முதல் முதலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் குரு பகவான் மீனராசிக்கு பூ அமரப்போகிறார் அதாவது குரு பயிற்சியில் வந்து அவரை கும்பராசிலிருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வந்து மேஷராசிக்கு அதாவது மீன ராசிக்கு சென்று ஏன்னா சனி பகவான் வீட்டில் இருக்கும்போது பல குழப்பங்களை வந்திருக்கிறது எப்படி மக்கரத்தில் இருக்கும்போது பல தொந்தரவுகளை வந்திருக்கிறது ஏதோ குரு பகவான் மக்கரத்தில் நீச்சம் நிலைகளை பெற்றிருக்கிறார் உலகம் நீச்சமடைந்தது கொரோனா பெருந்தொற்றில் பயங்கரமான வேதனைகள் அனுபவித்தது கும்பத்துக்கு சென்றார் அதுவும் ஷனி பகவானோட வீடு அந்த இடத்துலயும் நமக்கு அந்த துன்பத்திலிருந்து ஓரளவுக்கு மீண்டு கொடுத்தாரு இப்ப அவருடைய ஆட்சி வீடாக அமரக்கூடிய மீனராசிக்கு செல்கிறார் குரு பகவானுக்கு ஆட்சி பெறக்கூடிய ரெண்டு ராசிகள் இருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும் ஒன்று அவருடைய ஆட்சி வீடு தனுசு ராசி இன்னொன்று மீனராசி இப்ப மீனராசியில ஆட்சி பலத்தோட குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவர் செல்கிறார் சொந்த வீட்டுக்கு சொல்லும்போது அந்த வீடுல வந்து முழுமையான பலத்தோடு அவர் அமரப்போகிறார் கும்பராசியிலிருந்து அதிசாரமாக சென்ற கூடிய குரு பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீடாகிய மீனராசியில் அமர்ந்தபடியே காலச்சக்கர புருஷ ராசிக்கு வந்து பன்னெண்டாம் பாவத்தில் அயன சைன சுகபாவம்னு சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டாம் பாவத்தில் அமர்ந்தபடியே தன்னுடைய முழு குரு பேச்சு பலனை நமக்கு தருகிறார் அந்த வகையில் அவரை பார்க்கும்போது ஏப்ரல் பதிமூணாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை முழு வருஷம் அதாவது முந்நூற்றறுபத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக தன்னுடைய சிறப்பான பலன்களை பன்னிரண்டு ராசிலுக்கு தரப்போகிறார் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு எத்தகையான நன்மை இந்த குரு பயிற்சி மூலமாக கிடைக்கப் போகிறது முதன்மையாக நாம் எடுத்துக்கொண்டால் அசுர குரு வீடாகிய ஒரு சிபராசிக்கும் தேவகுரு நன்மை செய்ய மாட்டார் என்ற கருத்து இருக்கிறது அப்படிதும் கிடையாது குருமார்களுக்குள்ள ஒரு போட்டி தன்மை இருந்தாலும் குரு பகவான் இருக்கின்ற இடத்தை அவர் அமர்கின்ற இடத்தை பொறுத்து அவர் கூட்டு சேர்க்கையின் கிரகங்களை பொறுத்து சூழ்நிலைக்கு ஏற்றப்படி ஒரு அற்புதமான பலன்களை தடக்கூறி குரு பகவான் வந்து விசேஷமாக ஜாதகத்தில் செய்வார் அதாவது தனித்த குரு பாலாக்கணுவாங்க அதே புதனோட அல்லது குரு பகவான் சுக்கரனோட சேரும்போது விசேஷமான நன்மைகள் அள்ளி தருகிறார் அந்த கூட்டு சேர்க்கையில் மகத்தான ராஜயோகங்கள் தரக்கூடியவர் ஃபஸ்ட்டு நாம் ஒன்று பார்க்க வேண்டி இருக்கிறது இங்கே என்று சொன்னால் அதாவது மீனராசிலும் தன்னுடைய உ ஆட்சி வீட்டில் பலத்தோடு இருக்கிறார் அது பன்னெண்டாம் வீடு அப்போ பன்னெண்டாம் வீடு போது ஃபஸ்ட்டு வந்து சில ராசிகளுக்கு வந்தவர் விபரீத ராஜியோக அடிப்படையிலோ ஃபலாபலன்கள் தரப்போகிறார் ரிஷபராசிக்கு எடுத்துக்கொண்டால் இப்போ குரு பகவான் வந்து ஒரு அற்புதமான இடம் ஏன்னா குரு பகவானுக்கு வந்து சிறப்பான மூணு பார்வைகள் இருக்குது அதாவது போர்வ புண்ணிய பார்வைன்னு சொல்லக்கூடாது இந்தாம் பார்வை ஏழாம் பார்வை பதினொன்னாவது பார்வை அது போலவே அவருக்கு ஸ்தானபலம் உண்டு ஸ்தானபலம்னா அவர் அமர்கின்ற இடத்தை பொறுத்து அதாவது ரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாவது பாவம் பதினொன்றாவது அதாவது இந்த இடங்களுக்கு குரு பகவான் வந்து ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக அல்லது ஜென்ம ஜாதகத்தில் அமரும்போது விசேஷமான நன்மைகள் தருவார் என்றது உறுதி அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இப்போ லாபத்தில் குரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் ரிஷபராசன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் தருவார் அது மட்டும் இல்லாமே தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக அவர் வந்து குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு வந்து மூணாம் பாவத்தில் அதாவது வெற்றி பாவத்தில் அவருடைய பார்வை பதிகிறார் மூணாம் பாவம் வந்து முயற்சிகள ஸ்தானம் சகாய்கள ஸ்தானம் அல்லது முயற்சிகளை திருவினையாகும் தன்னுடைய திறமைகள் மூலமாக பணத்தை தேடுவான் தன்னுடைய முயற்சிகள் மூலமாக வெற்றி கொள்வான் தன்னுடைய இளைய சகோதரர்கள் வழியாக செல்வத்தை அடைவான் காரணம் என்றால் கட்டக்கத்தை மேலே விழுகிறது சோ கடல் தாண்டி சகோதரர்கள் அல்லது அவருடைய அண்ணன் தம்பி உறவுகள் மூலமா எதிர்பாராத பல நன்மைகள் கொடுப்பார் அல்லது பல காலமாக வெளிநாடு தொழில்களில் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருப்பார் வெளிய மாநிலங்கள் அல்லது வெளிநாடுகள் அதிலிருந்து அவருக்கு ஒரு சிறப்பான ராஜோகா அமையக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் வந்து அந்த மூணாம் இடத்துல பதியும் போது தருகிறது அடுத்து பார்த்தோம்னா ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் அவருடைய ஏழாம் பார்வை விழுகிறது அப்போ நமக்கு என்ன நன்மை ஐந்தாம் பார்வையில் விழும்போது ஐந்தாம் பாவம் வந்து ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடியது அதாவது முதல்ல புத்திர பாவம் எடுத்துக்கொண்டால் நீண்ட வருஷங்களாக குழந்தை பாக்கியத்துக்காக பல மருத்துவமனைகளுக்கு போய் குழந்தை பாக்கியம் பெற முடியவில்லை அப்படின்னு வேதனைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த மழலை பாக்கியத்தை அள்ளித் தருவார் குலதெய்வம் தெரியாது குலதெய்வம் கோவிலே நமக்கு புரியாது குலதெய்வம் வேறன்றது எங்களுக்கு பெரியவங்க சொல்லவில்லை சுவாமி பல கோவில்களை போய் போய் நாம் தரிசனம் பண்ணும்போது நமக்கு உங்களுக்கு அருள் இல்லாதனால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டங்களை பட்டு இருக்கீங்கன்னு பல பேர் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பட் எங்களுடைய குலதெய்வம் எங்களுக்கு புரியவில்லை குலதெய்வத்தினுடைய அருள் எங்களுக்கு இருக்குது இல்லையே தெரியவில்லை குலதெய்வம் எங்களுடைய வாசம் இல்லை குடிகொள்வதில்லை அப்படின்னு பலர் வந்து சொல்கிறார்கள் சுவாமியான மிகுந்த ஒரு வேதனையுடன் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெய்வத்தினுடைய அருள் குல தெய்வத்தினுடைய அருள் உங்கள் எல்லாம் தேடி வரும் எடுக்கும் பூர்வ புண்ணியத்திலிருந்து ஏன்னா ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியம் போர்வ புண்ணியத்தில் நமக்கு என்ன கர்ம வினைகள் மூலமா நல்வினைகள் மூலமா நன்மைகள் நமக்காக இருக்கிறதோ அத்தனை நன்மைகள் நமக்கு கள்ளி தருவார் எதிர்பாராத பல யோகங்கள் அள்ளி கொடுப்பார் சிறப்பான முன்னேற்றங்கள் அள்ளி கொடுப்பார் ஐந்தாம் பாவம் ஸ்பெக்குலேஷன் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பாராத பல தன வரவுகளுக்கு உண்டாகின இடம் ஸ்தானம் விசேஷமானது இந்த ஐந்தாம் பாவத்தில் அவருடைய பார்வை விழுகிறது மகத்தான நன்மைகள் குவிகிறது அடுத்து பாக்ய பார்வையாக அவர் வந்து விருச்சிகத்தை உங்களுடைய ஏழாவது வீட்டை பார்க்கின்றார் சப்தம பார்வையில் விழும்போது கல்யாண காட்சிகள் தங்கு தடையின்றி நடப்பெறுகிறது பல வருஷங்களாக நாம் உட வரண் தேடிக்கொண்டிருக்கிறோம் சுவாமி எங்கே எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு வந்து வரன் என்றது அமையவில்லை இல்லம் தேடி வந்தால் வரன்கள் கூட கடைசி நிமிஷத்தில் மனசை மாற்றிக்கொண்டு பொண்ணு தரது தர முடியாது மேற்படிப்புக்காக நாம் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து பண்ணிடலாம் பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஒரு சாக்கை சொல்லிக்கொண்டு அவங்க திருமணத்தை தாமதப்படுத்துகிறார்கள் அப்படின்ற மனவேதனையில் பல ஆயிரம் பேர் உண்டு சப்தம பார்வத்தில் எப்போ குரு பார்வை விழுகிறதோ கூட்டுத்தொழிலும் மிகுந்த நன்மைகள் அள்ளித்தரும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவுக்குள்ள மன இணக்கம் உண்டாகும் செய்யும் தொழில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் அது ஏறாம் ஏற்கனவே விருச்சகம் ஏழாம் வீடு பதவி பட்டங்களை தேடி வரும் அரசு சார்ந்த உத்தியோகங்களில் ஒரு அரசாணை நியமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு உண்டாகின வழி கிடைக்கும் அல்லது ஒரு அதிகார வர்க்கங்கள் உள்ளவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் இந்த மாதிரி பல வகையான நன்மைகள் நமக்கு அது சிறராசியாக இருக்கிறதுனால திடீர்னு உள்ளுள்ளவங்க அல்லது இடம் அது ஒரு செவ்வாய் காரகத்தம் வகித்து இருக்கிறதுனால திடீர்னு வந்து நம்ம ஏதோ ஒரு தொழில் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போகிறோம் ஏதோ ஒரு வாட்டர் பிளான்ட் போட போகிறோம் அல்லது ஜல சம்பந்தமான தொழில் அல்லது பெட்ரோல் சம்பந்தமான தொழில் இந்த மாதிரி எரிபொருள் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது ஒரு கெமிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் கெமிக்கல் ஃபேக்ட்ரி அல்லது மருத்துவத்துறை இது போன்ற பல எதிர்பாராத பல தொழில்களுக்கு வந்து எதிர்பாராத தனவரம் என்பதை கா காணப்படுகிறது ஆக ரிஷபராசன்களுக்கு மகத்தான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் காத்திருக்கிறது அது எல்லாத்தையும் விட ராசிக்கு யோக காரகனாகிய சனி பகவான் வந்து ஏன்னா தர்ம கர்மாதிபி யோகத்தை ரிஷபராசிக்கு தரக்கூடிய ஒரே ஒரு யோகம் சனி பகவானுக்குண்டு மகத்தான ராஜயோகம் அது ராஜயோகம் தான் சொல்லுவோம் காரணம் என்றால் சனி பகவான் தரக்கூடியது ராஜயோகம் தான் ஐந்து கிரகங்களுக்கு பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் சனி பகவானுக்கு உண்டாகிய சசியோகம் என்பது மகத்தான ராஜயோகம் அல்லவா இது திரிகோணாதிபதி சனி பகவானதா ஒன்போது குடைவன் கேந்திராதிபதி பத்துக்குடி வலிமையான ஒரு திரிகோணாதிபதி வலிமையான ஒரு கேந்திராதிபதி சேர்க்கை என்பது தர்ம கர்மாதிபதி யோகமாக அவருடைய ஜாதகத்தில் அமைந்த பட்சத்தில் உலக புகழே அவர் பெறுவார்கள் அந்த வகையில் இப்போ நமக்கு பாக்யாதிபதி தசமஸ்தானத்துக்கு வந்திருக்கிறா பத்தாம் வீட்டுக்கு மகத்தான ராஜயோகத்தை அள்ளி தருவான் ஆக விபரீத ராஜயோகம் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் ஜாதகத்தில் இருக்கிறது அதாவது வந்து ராசிக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதே நேரத்தில் சனி பகவான் வந்து ஏப்ரல் இருபத்தி ஒம்போதாம் தேதிக்கு மேலே பாக்யாதிபதி வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து தொழிலில் கொட்டும்னு கொட்டும் செல்வத்தை இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதிபர்கள் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அல்லது நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பண்ணக்கூடியது நிறைய லேபரை வச்சு பண்ணக்கூடிய தொழில்கள் இது போன்ற எல்லா தொழிலில் வந்து வளம் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அதுவும் பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமரும்போது தொழில் மூலமாக அபரிமிதமான பாக்யத்தை தருவான் காரணம் சனி பகவான் யோகா காரகன் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஐயமில்லை ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு பல வருஷங்களாக பெற முடியாத ஏராளமான செல்வ சம்பத்துகளை எந்த குரு பயிற்சியிலும் அவங்க அடைவார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அதுக்கப்புறம் ராகு எடுத்துக்கொண்டால் ராகு வரது என்பது ராசிக்கு வந்து ராகு வரது என்பது அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு விசேஷமான நன்மை தான் தருகிறது ஆறில் கேத்து வரது என்பதே ஒரு விசேஷம் ஏன்னா கேத்து எடுத்துக்கொண்டால் ராகு கேத்துகளுக்கு ஆறாம் வீடு விரைஸ்தானம் விசேஷமான நன்மை தரும் பர்டிகுலர்லி ஆக ரிஷபராசு அன்பர்களுக்கு ராகு கேத்து பேச்சு கூட சாதகமாக அமைந்து விடுகிறது ஆக கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமாக பெற முடியாத நன்மைகள் இந்த கிரக சேர்க்கையில் ரிஷபராசு அன்பர்கள் எளிதாக பெறுவார்கள் தொட்டது போற சிறப்பாக அமையும் இந்த ராசிக்கு உண்டாகிய பன்னிரண்டு பாகங்களுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கப் போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கச்சா ராசிநாதன் வலுவடைந்த காரணத்தினால் எடுத்த காரியங்களில் வெற்றி குடும்பஸ்தானத்துல பல நன்மைகள் நடக்கும் திரண்ட செல்வங்களை தேடி வரும் இளைய சகோதரர்கள் மூலமா பல நன்மைகளுக்கு காத்திருக்கிறது எதிர்பாராத தன சகோதரி இளைய சகோதரர் மூலமா கடல் கடந்த தொழில்களில் எதிர்பாராத ஒரு நல்ல யோகநிலை குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நீங்கி நூத்தனமாக வீடு கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்யம் குலதெய்வத்தினுடைய அருள் வந்து புத்திரர்கள் மூலமா பெருமை சாட்டி நமக்கு வந்து எழுத்து காரியங்களை எளிதாக பெற்று எதிர்பாராத தன வரவுகளுக்கு உகந்த நேரம் சுத்ரு ரோக இருந்து விடுதலை அது இல்லாமல் எல்லத்திலும் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தி பல வருஷங்களாக நடக்கா திருமணங்கள் நடத்தி வைப்பார் நோய்கடைய நோய் நொடிகளை நீங்கி பாக்யம் பல மடங்கு உயிர்த்தி தொழில்ஸ்தானத்தை தொழில தொழிலில் பயங்கரமான வளத்தை உண்டாக்கி அபரிமிதமான தனலாபங்கள் வரவழைத்து சுபவிரயங்களை காட்டுகிறார் ஆக శ్రీశవరాహ సంబరగలకు ఇంద గురుపేచ సంబడి మహత్తాన యోగతే ఎల్లి తరిగిరదాగా దాగా మిగుందవరు జాగ్పాట తరకుడిదాగా అమయ పోగరుది సర్వేజనా సుకినో